ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், புத்தக நண்பனை பற்றி நீங்கள் என் சேனலில் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, ரெண்டு மூணு வீடியோஸ். ஸோ நான் புத்தக நண்பனில் 96th ப்ரோக்ராமில் நானும் எங்கள் அம்மாவும் கதை சொல்லியிருக்கோம். உங்களுக்கு கண்டிப்பாக பார்க்கணுன்னு ஆசை இருக்கும், பாருங்கள். 1 2 3 ஷும் 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 ஷும். என்ன கதை சொல்ல போகிறோம் தேடுறேன், ஒன்றும் முடிவாலையே. ஐ, இந்த வாத்ராஜா கதை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த சொல்லமா? ஓகே, நான் ஸ்டார்ட் பண்ணட்டுமா? ஓகே. இந்த புக்கை எழுதுனது யாரு? விஷ்ணுபுரன் சார்மன் அங்கிள். ஓகே, இதை யார் பப்ளிஷ் பண்ணியிருக்கா? புக்ஸ் ஃபார் சில்ட்ரன். ஒரு ஊரில் அப்படின்னு ஆரம்பிக்கலாமா? எல்லா கதையும் ஒரு ஊர்லேருந்து ஆரம்பிக்கும். அமுதாவுக்கு அந்த அவள் படிக்கிற ஸ்கூலு ரொம்ப பிடிக்குமா? உனக்கும் ஸ்கூல் பிடிக்குமா? ரொம்ப பிடிக்குமே. இப்போ லாக்டவுனில் ஸ்கூலுக்கு போகாமல் இருக்கியே, நீ ஸ்கூலெல்லாம் மிஸ் பண்ணுறியா இல்லையா? என்ன மிஸ் பண்ணுற? ஃப்ரெண்ட்ஸ், பிடி. பிடி தட்ஸ் ஆல். அப்புறம் மேம். அதே மாதிரி இந்த அமுதாவுக்கும் அவள் படிக்கிற ஸ்கூலு ரொம்ப பிடிக்குறியா? ஏன் பிடிக்கும்னா, அந்த ஸ்கூல் இருக்கிற பிளேஸ் செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸ்கூலை சுற்றி நிறைய பச்சை பச்சைன்னு மரங்கள், ஸ்கூலுக்கு பின்னால் ஒரு ரிவர் அப்படின்னு. அவ்வளோ அழகாக இருக்குமா? உங்கள் ஸ்கூலில் மரம் இருக்கா? ஆனால் பெங்களூரில் வீட்டை சுற்றி சூப்பராக மரம் இருக்கே நிறையா. ஓகே ஓகே, கண்டினியூ கண்டினியூ. ஸோ அமுதாக்கு, அமுதா யாரும் சொல்லவே இல்லையே. அம்மா அமுதா அந்த ஸ்கூலில் படிக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பொண்ணு, பயங்கர சுட்டி. அவளுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கா, ஃப்ரெண்டு பேரு கீர்த்தனா. ஃப்ரெண்டுனா ரெண்டு பேரும் அவ்வளோ க்ளோஸ், ரெண்டு பேருக்கும் நடுவில் எந்த சீக்ரெட்டும் கிடையாது. இவன் என்ன தப்பு செஞ்சாலும் அவட்ட சொல்லிடுவா, அவள் என்ன தப்பு செஞ்சாலும் இவட்ட ஷேர் பண்ணிப்பா. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ். அம்மா, உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் பேர் என்ன? ஆராதனா. அவ கூட இந்த ப்ரோக்ராம்ல இருக்கல்ல? ஆமா, இருக்கா இருக்கா. ஹாய் ஆராதனா. ஓகே, சோ ரெண்டு பேர் பயங்கர ஃப்ரெண்ட்ஸா. இதுல இருக்கும்போது அவங்க ஸ்கூல் கேம்பஸ்ல ஒரு சுடுகாய் மரம் இருக்கு பாத்தியா? சுடுகாய் என்னன்னு தெரியுமா? நான் நெக்ஸ்ட் டைம் ஊர் போகும்போது, திருநெல்வேலி போகும்போது உனக்கு காமிக்கிறேன். ஓகே, இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அந்த காயை அப்படியே தேய்ச்சி கையில வச்சா தீப்பட்ட மாதிரி சுற்றும் அப்படியே. அதே மாதிரி அவங்க கிளாஸ்ல முத்துன்னு ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் ஒரு நாள் அமுதாக்கு அந்த மாதிரி பண்ணிட்டான். அவள் பொத்துடுச்சா, வேகமா போய் ராமு சார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான். ராமு சார் என்ன பண்ணாரு தெரியுமா? ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தாரு அவனுக்கு. என்ன பனிஷ்மெண்ட்டு? ஸ்டிக் வச்சு 2 அடி போடுவாங்க. ஆஹா, 50 தோப்பு கண்ணை போட சொன்னாராம். ஐயோ, பண்றியா? அத அமுதாவ கவுண்ட் பண்ண சொன்னாராம். கவுண்ட் பண்ணு. 1 2 3. அப்பா, 50 போட சொன்னாராம். அதனால அவளுக்கு அந்த ராம் சரே ரொம்ப பிடிக்கும். ஓஹோ, அப்படியா? அன்னைக்கு அவ வந்து கீர்த்தன் என்ன பண்ணா, இந்த சுடுகாய் எல்லாம் பொறுக்கிட்டு இருந்தா. என்ன, இன்னும் அமுதாவை காணவே இல்லை அப்படின்னு யோசிக்கிறா. அப்பும் பார்த்தா அமுதா வேகமா வர்றா. என்ன காமிப்பா? என்ன பண்ணுவா? அவ கையில ஒரு பம்பரக்காய் இருந்துச்சு. பம்பரக்காயா? அது என்னது? அத சொல்றேன் கேளு. பம்பரக்காயே, உனக்கு எங்கடி இது கிடைச்சது? எங்க அண்ணே கொடுத்தான், சூப்பரா இருக்கடி. சரி வா, கிளாஸுக்கு டைம் ஆச்சு. சுடுகாய் எல்லாம் பொறுக்கின்னு ஆத்துல போட்டுருவான், இல்லைன்னா முத்து நம்ம கையில தேய்ச்சி சூடாக்கிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஸ்பீட் ஸ்பீடா பண்ணிட்டு ஆத்துல போட்டாங்க. ஆத்துல போட்ட பிறகு, ஏய் நேத்து எங்க பாட்டி ஒரு கதை சொன்னாங்கடி, செம்மையா இருந்துச்சு, எனக்கும் சொல்ல. என்ன கதை அப்படின்னு அமுதா கேக்குறா. அப்பயே கதை பேசிட்டு என்ன பண்றாங்க, ஸ்கூலுக்கு நடந்து போறாங்க. அங்க ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் ராணி டீச்சர் எடுக்கறாங்க. அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டான டீச்சர். எடுத்துப்பாங்க, ஸ்ட்ரிக்ட் டீச்சர், பார்த்தாலே பயமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு டீச்சர் இப்படி வச்சுப்பாங்க குச்சா. பயமா இவங்க ரெண்டு டீச்சர் அமுதா கிட்ட வர்றாங்க. அமுதா ஸ்லேட்ல ஏதோ எழுதிட்டு இருக்கா. ஏ, ஸ்லேட்ல என்ன எழுதிட்டு இருக்க போடு, என்ன எழுதிட்டு அப்படின்னு என்ன பண்ணிடுறாங்க ரெண்டு பேரும் வெளில போய் முட்டி புடைச்சிடுறாங்க. முட்டி போடு, முட்டி போடு, முட்டி புடைச்சிடுறாங்க. சரி ஓகே. அப்புறம் ரெண்டு பேரும் முட்டி போட்டுட்டு இருக்கும் போது யாரோ அவங்களை கூப்பிடுறாங்க.
யாருடா அது அப்படின்னு பார்த்தா இங்க சுத்தி சுத்தி பாக்குறவங்க யாரும் ஆளுங்களே காணோம். அதுக்கு சொன்னாலும் அம்மா சொன்னாலும் மேம் ஏதோ கிளாஸ் நடத்தினாங்க, நாங்க கிளாஸ் ஒழுங்கா கவனிக்காம என்ன பண்ணணும், முட்டை முட்டையா பூ போட்டோம் அதனாலதான். சரி ஏன் அப்படி போட்டீங்க? நேற்று நைட்டு எங்க பாட்டி ஒரு கதை சொன்னாங்களா, அந்த கதையை கேட்ட உடனே இப்ப எதை பார்த்தாலும் முட்டை பூ போட்ட முட்டையாவே கண்ணுக்கு தெரியுது அப்படின்னு சொன்னாலும் அம்மாதான். சரி ஓகே அவ தான் அப்படி போட்டா, நீ எதுக்கு முட்டங்கள் போட்டிருக்க, நானும் அப்படிதான் என் ஸ்லேட்ல வரைஞ்சேன். சரி நீ ஏன் வரைஞ்ச, நான் அந்த கதையை காலையில கேட்டேன் எனக்கும் அப்படிதான் தோணுது, பூ போட்ட முட்டையா தெரியுது. நீங்க சொல்ற கதை அந்த கதை இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் போலயே, எனக்கும் சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னி. அது பெரிய கதை, இப்ப உனக்கு சொன்னோம்னு வச்சுக்கோங்க, ஏற்கனவே மேம் எங்களை பனிஷ்மெண்ட் பண்ணி கொடுத்துதான் வெளியில முட்டங்கள் போட்டு வச்சிருக்காங்க, நீங்க திருப்பியும் நான் உனக்கு கதை சொன்னேன்னா அவ்வளவுதான் எங்க பேரண்ட்ஸே வர சொல்லிருவாங்க. அப்புறமா சொல்றோம், சரி லஞ்ச் டைம்ல அந்த கொய்யா மரத்துக்கிட்ட வாங்க நாங்க வெயிட் பண்ணுவேன் எனக்கு கதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அணில் போயிடுச்சான். இவங்களும் லஞ்ச் டைம்ல கைக்கு சாப்பிட்டு கை கழுவிட்டு கொய்யா மரத்துக்கிட்ட போறாங்க. அணில் அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கு, அவங்களுக்கு அழகா ஒரு கொய்யா பழம் பறிச்சு கொடுத்து சாப்பிட்டாக்கும். ஏ அந்த கதை சொல்லு, ஏ எனக்கு அந்த கதை சொல்ல, அந்த கதை சொல்ல பிளீஸ். இந்த கதையும் ஒரு ஊர்ல இருந்து ஆரம்பிக்குமா? ஒரே ஒரு ஊருக்குள்ள அப்ப கதை இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் போலயே, சொல்லு சொல்லு. சோ அந்த ராஜாக்கு ரொம்ப சூப்பரான ராஜா பாரு, மக்கள் ஏதாவது பிரச்சனைன்னு வந்துட்டு இருக்கும் போதே டப்புன்னு அதை கண்டுபிடிச்சு செம்மையான தீர்ப்புலாம் கண்டுபிடிச்சு விட்டுருவாரு. அவ்வளவு சூப்பரான ராஜா தான் அந்த ராஜா. ஆனா அவருக்கு வயசாகி போக போக அவருக்கு அவங்களுக்கு நிறைய வியாதி எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால அவங்களோட மூத்த பையன் அவனை கூப்பிட்டு சொன்னாங்க, இங்க பாரு நீதான் மூத்த பையன் இங்க இருக்கிறதே, அதனால நான் எனக்கு இப்போ நான் ஒண்ணு கொஞ்ச நாள செத்துருவேன், அதுக்கப்புறம் நீ ராஜா இதை எடுத்துக்கோ, ராஜா பதவி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி. ஓகேப்பா. அதுக்கப்புறம் மத்த ரெண்டு தம்பிகளும் இருக்காங்க, பாருங்க நான் இவனைதான் உங்க அண்ணனை தான் ராஜாவா போட்டிருக்கேன், யாரும் எதுவும் சண்டையா போட்டுக்க கூடாது, நீங்க சொல்லுங்க. மூத்த பையன் இருக்கணுமா இல்ல இருக்கவே குட்டி பையன் இருக்கணுமா, இல்லன்னா மூத்த பையனும் இல்ல குட்டி பையனும் இல்ல அதுக்கப்புறம் ஒரு பையன் இருப்பான்ல அந்த பையன் இருக்கணுமா, நீங்க அண்ணன் பண்ணிட்டு சொல்லுங்க. சொல்லுங்க மூணு பசங்களா யாரு ராஜாவா இருக்கணும், ஃபர்ஸ்ட் பையனா ரெண்டாவது பையனா மூணாவது பையனா? ஃபர்ஸ்ட் பையன். ஃபர்ஸ்ட் பையன். யாரு ரெஸ்பெக்ட் பண்றாங்களோ அவங்கதான், யாரு ரெஸ்பெக்ட் பண்றாங்களோ அவங்கதான். அந்த ராஜாவோட பெஸ்ட் மந்திரி அந்த ராஜா என்ன பண்ணலாம், இவங்க மூணு பேரும் இப்படியே விட்டோம்னா சண்டை போட்டே செத்துருவாங்க, அதனால யாராவது ஒருத்தர் நல்ல முடிவு எடுக்கணும். மந்திரியே நீங்களே சொல்லுங்களேன் ப்ளீஸ். ராஜா மகாராஜா என்ன பண்ணலாம், இவங்க மூணு பேரும் ராஜா வச்சுதான். என்னது மூணு பேரா, மூணு ராஜா வரது எல்லாத்தையும் குழப்பமே, டிசிஷன் மேக்கிங் சொல்றேன். மூணு ராஜா ஒவ்வொரு ராஜாத்தையும் கொடுத்துருவோம், ராஜாவும் அதான் சரி ஏற்பட்டுச்சு, அதே மாதிரி பண்ணிட்டாங்க.
அதுக்கப்புறம் பண்ணதுக்கு அப்புறம் ராஜா கரெக்டா சாகுறதுக்கு முன்னாடி அவங்க கூப்பிட்டு சொன்னாங்க, நான் ராஜாவா இருந்த வரைக்கும் ஒரு ஜீவன் இல்ல யாருக்குமே நான் வந்து கெடுதலே நினைச்சது இல்ல, நீங்களும் அப்படியே இருக்கணும். அது ஒரு பறவையா இருந்தா சரி, மனுஷனா இருந்தா சரி, யாருனாலும் சரி, அனிமல்ஸ் யாரா இருந்தாலும் நீங்க வந்து எதுவும் தப்பும் அவங்களுக்கு கட்டறது பண்ணாம நல்லதே பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. மூணு பேரும் ஓகேன்னு சொல்லிட்டு ராஜாவாயிட்டாங்க. அதுல ரெண்டு அண்ணன்களும் சூப்பர் பையங்க, கரெக்டா எல்லாத்தையும் சொல்லி நல்லா புரிய வைப்பாங்க எல்லாருக்கும். நல்லா அதே பழையராஜ மாதிரி கரெக்டா அந்த ஸ்டேஜ்ல இருந்தாங்க. ஆனா கடைசியா ஒரு பையன் இருப்பாங்க, ரொம்ப திமிரு பிடிச்சிருந்தோம், அவன் சொன்னதுதான் சட்டம் இருக்கும் தெரியுமா நீங்க, அவன் சொன்னதுதான் சட்டம். எப்படி எப்படி அவ அப்படி இருப்பான் உங்களுக்கு ஏதாவது கே அந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல? ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒண்ணு தான் வேணா ரெண்டு சொல்லிட்டேன். சோ ஒரு சோ நிறைய ஃபார்மர்ஸ் வந்து சொன்னாங்க, காசுக்கு வந்து சொன்னாங்க, மன்னரே நம் நீங்க ஆட்சியத்த நாள் ரொம்ப நல்ல நல்லது, இந்த சீசன்ல நிறைய செடி நெல் எல்லாம் வளைஞ்சிட்டு இருக்கு, அதெல்லாம் நாங்க அறுவடை செஞ்சிருக்கோம், அதுக்கு ஒரு குட்டி திருவிழா வைக்கலாம்னு இருக்கோம், நீங்களும் அதுல வந்து கலந்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. நெல்லு வளைஞ்சிருந்தா நீங்க ஏன் அதை அறுவடை பண்ணீங்க, அது வயல்ல இருந்து உணவு கொஞ்சம் வளர்த்துமே அப்படின்னு சொன்னாங்க. எப்படி உணவு கொஞ்சம் வளர முடியும், அழுகி போயிடுமே அப்படின்னு. ராஜா ராஜா அப்படிதான் அவ சொன்னதான் சத்தம் அப்படின்னு இருப்பான். நீ சொல்றது வந்து அவர் திமிர் பிடிச்ச ராஜா மட்டும் இல்லையே, முட்டாள் ராஜா போலயே. ஆமா ஆமா, ரொம்ப முட்டாள் தான். அந்த மாதிரி ஒவ்வொரு இதையும் வேற வேற மாதிரி பண்றாங்க. இன்னொன்னு வந்து ஒரு 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 உங்க வயசு பையன் வந்து சொல்றான், மன்னரே இங்க பாருங்க, எங்க எப்பவும் எங்களோட ஃபேமிலி பெரிய ஃபேமிலி, நாங்க எப்பவும் நூறு நாள் கொடுக்க எல்லாரும் சேர்ந்து ஜாலியா இருக்கும், நான் எப்பாவது அழகா இருக்கணும்னு ஒரே ஒரு கோல்டு நெக்லஸ் ஆர்டர் பண்ண, ஒரு ஒரு கோல்டு இது பண்ற ஒரு வியாபாரி கிட்ட போய் கேட்டேன், அவர் வந்து பணத்தையும் வாங்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம காசு நெக்லஸும் கொடுக்கல, பணத்தையும் திரும்பி கொடுக்கல, எவ்வளவு கெட்டவங்க ராஜா, ஏதாவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்களேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா? தங்கமே கிடைக்கல, ஏன் படத்தின்னு செலவழிச்சிட்டேன். சரி அவ செலவழிச்சிட்டானா, நீ கலந்து வேற யாருக்கிட்ட விட்டுப்போ, நீ ஒரு கோல்டு இல்லாத ஒரு வியாபாரி கிட்ட போய் கொடுத்தனா அவர் என்ன பண்ணுவாரு? ஆனா ராஜா அதை நான் கஷ்டப்பட்டு நூறு நாளா சேகரிச்சுட்டு இருக்கேன், ஒரு ரொம்ப ப்ரீஷியஸான காசு எனக்கு அது, நான் எப்படி அத எப்படி நான் அந்த காசு திரும்ப எனக்கு வாங்குறது வேற இருக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அரண்மனையில நிறைய ராஜானா எத்தனை பேர் வேலை பார்ப்பாங்க சொல்லுங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து ராஜாக்கு ஒரு பட்டப்பேர் வச்சிருக்காங்க. இருக்கலே முட்டாள் பறவை என்னது, நீங்க அட்மிட் பண்ணிட்டு சொல்லுங்க, இருக்கலே முட்டா பறவை, எதுவுமே தெரியாத பறவை. வாத்து
ஒரு குட்டி சொன்னுச்சு வாத்துவா அதே மாதிரி வந்து வாத்துதான் கரெக்டா வாத்துதான் இருக்கதே அந்த ராஜா வந்து முட்டாள் ராஜா இப்போ முட்டாள் ராஜாக்கு வாத்து ராஜா கரெக்டா இருக்கவங்க முட்டாள் ராஜான்னு சொல்லிருப்பல வாத்து ராஜா கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்காங்க சோ வாத்து ராஜா அவங்க எல்லாரும் ராஜாக்கு வாத்து ராஜா தான் சொல்லிட்டு இருக்காங்க உண்மையான பேர் வந்து வானவன் ராஜா ஐ திங்க் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன் வானவன் ராஜா ஆனா வாத்து ராஜான்னு பேர் வச்சுட்டாங்க அதுல ஒரு சோல்ஜர் இருந்தான் அவன் பேரு சிம்பு அவன் வந்து வேலை கிளம்பும் போது அவன் வீட்டை வந்து அவங்க மனைவி டிஃபன் பண்ணிட்டு இருக்கும் போது சும்மா அவங்க மனைவி அவங்க கிட்ட கேட்டான் ஏன் நம்ம ராஜா இந்த மாதிரி வித்தியாசமான செயலாம் பண்றாங்க அப்படின்னு வாத்ராஜா தான் அப்படித்தான் பண்றாங்க ஓடு ஓடு என்னது வாத்ராஜா நான் கூட சேர்ந்து வச்ச பட்ட பேரு யார்கிட்டயும் சொல்லிடாதானே ஓகே ஓகேங்க நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வேலைக்கு அந்த ஆண்டி உட்காந்து அந்த வைஃப் அவங்களோட மனைவி இருக்காங்க மோர் வாங்குற பாட்டி அவங்க மோர் விக்கிற பாட்டி கைண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்னா ஃப்ரெண்ட் இல்ல சும்மா நமக்கு வந்து டெய்லி விக்க வந்தா நம்ம அப்படியே சும்மா பேசி பேசி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிருவோம்ல மோர் விக்கும் போது அப்படியே அவங்க டெய்லி மோர் வாங்குவாங்க அவங்க நல்லா மோர் வாங்க வந்துட்டு இருக்கும் போது அவங்க அவங்களை கூப்பிடுற போல தனியா உட்காந்து சிரிச்சுட்டு இருந்தாங்க ஏடி ஏடி தனியா உட்காந்து சிரிச்சுட்டு இருக்கடி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஒன்னும் இல்ல எங்க மோர் கொடுப்பாங்க இப்ப சொல்றியா இல்ல அந்த மோர் வாக்குற பாட்டியும் ஓகே அப்படின்னு மோர் குடுத்துட்டு போயிட்டு இருக்கும் போது குட்டி பொண்ணு வாத்தெல்லாம் மேய்ச்சிட்டு இருந்தாச்சு அப்படின்னு ரியா அம்மா ஃபுல்லா கேமரால கவர் ஆகல இன்னும் கொஞ்சம் தள்ளி வரணும் ஓகே அவதான் பேசுறா அம்மா பேசும்போது வந்து சோ மேய்ச்சிட்டு இருக்கும் போது அப்போ அந்த பாட்டு சொல்றாங்க இங்க பாருடி நல்லா பத்திரமா பாத்துக்கோ அவங்க ஏதாவது நம்ம நாட்டு ராஜா ஓகேவா நல்லா பத்திரமா பாத்துக்கோன்னு தெரியாம வாய விட்டாங்க என்னது வாத்ராஜா சொல்லுங்களேன் பாட்டி அதுவா தங்குவோம் அவங்க வந்து இந்த ரகசியத்தை யார்கிட்ட சொல்றத அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு இப்படி யார்கிட்ட சொல்லிடாத யார்கிட்ட சொல்லிடுறாங்க சொல்லி 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 ஊர் முழுக்க பரவிடுச்சு ஸ்டேட் முழுக்க பரவிச்சு அந்த நாடு முழுக்க பரவிடுச்சு எல்லாருக்கும் தெரியும் அந்த பட்ட பேரு வாத்ராஜா ஆனா அந்த வாத்ராஜாக்கு மட்டும் தெரியாது எனக்கே வாத்ராஜான் வருது வானவன் ராஜா வானவன் ராஜாக்கு மட்டும் தெரியாது அதே மாதிரி தெரியாமலே இருந்தாங்க அப்புறம் எப்பவும் நியூ இயர் அன்னைக்கு எல்லாரும் எல்லா நாட்டு மக்களும் சேர்ந்து கூடி ஒரு திருவிழா மாதிரி நடத்துவாங்க அந்த மாதிரி திருவிழா நடத்திருக்கு எல்லாரும் வந்து சொல்லுங்க நீங்க வாங்க நாங்க எல்லாரும் உங்களுக்கு ஏதாவது அனிமல்ஸ் ஏதாவது கொடுப்போம் எப்பவும் எங்க நியூ இயர்ல இது பண்ணுவோம் இதான் அவங்களோட முதல்னால உங்களுக்கு இது தெரியாது எனக்கு தெரியும் நான் வரேன் அப்படின்னு சொன்னோடனே வந்துட்டு இருந்தாங்க வாத்ராஜா அப்போ ஒருத்தர் வாசிட்டு சொல்லிட்டு இருந்தாரு ராஜாதி ராஜ வாழ்க 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 ராஜ கம்பீர வாழ்க வாழ்க ராஜ மாத்தாண்ட வாழ்க வாழ்க ராஜ குலோத்துங்க வாழ்க வாழ்க ராஜ குலத்திலங்க வாழ்க வாழ்க ராஜ பராக்கிரம வாழ்க வாழ்க வாத்ராஜா வருகிறார் வருவோ வாத்ராஜான்னு சொல்லிட்டு ஆமா அப்படி அவங்கள பத்தி சொல்லிட்டு இருக்கும்போது தெரியாம வாத்ராஜான்னு சொல்லிட்டாங்க வானவன் ராஜாக்கு அவருக்கு ரொம்ப அவமானமா போயிடுச்சு ரெண்டு நாள் ரூம் விட்டு வரல எதுவுமே சாப்பிடுவோம்
தூங்குல அவர் ரூமே ஒரு வீடு மாதிரிதான் இருக்கும். ஓகே அந்த ரூம் விட்டு வெளியில வர்றவே இல்லை. அதுக்கப்புறம் மூணாவது நாள் அந்த மந்திரி வந்து சொன்னாங்க, ராஜா அவர் சிம்புன்னு ஒரு சோல்ஜர் தானே, அவன் இந்த பட்டப்பேர் அவன் வைஃப் கிட்ட சொன்னான், அவனை வெட்டிடலாம். ஆனா அவன் தான் நம்ம ஊரை விட்டு போயிட்டானே, அவன் எப்ப கொடுத்து எப்போ அவமான போகுது, எப்ப வெட்டி எப்போ அவன் அவமான போகுது அப்படின்னு சொன்னான். ஆமால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டான். எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு, இந்த பட்டப்பேர் தெரிஞ்ச எல்லாரையுமே என்ன வந்து நம்ம கொண்டுடலாம், யாரெல்லாம் தெரியாதோ யாரெல்லாம் நியூ இயர்க்கு வரலையோ அவங்கள மட்டும் உயிரோட வச்சுக்கோங்க, இருந்தும் என் அம்மான போயிருமா, நிறைய சொல்லி சொல்லி பாருங்க, இருந்தும் என் அம்மான போயிருமா, இருந்தும் என் அம்மான போயிருமா, இருந்தும் என் அம்மான போயிருமா, அது மட்டும்தான் சொல்லிட்டே இருந்தாரு. அப்படின்னு பிரகாசம் பாத்து ராஜா சீச்சி சி வாடவன் ராஜா அப்படின்னு, ராஜா என்ன ராஜா என்ன ராஜா என்ன சொல்லுங்க சொல்லுங்க ராஜா, எனக்கு ரொம்ப அம்பலா இருக்கு ராஜா, சொல்றேன்ப்பா சொல்லுங்க சொல்றேன், ஏன் மந்திரி உனக்கு இவ்வளவு அவசரம், இருக்குல்லே முட்டாள் பறவை வார்த்தா தான் அந்த பேரை எனக்கு வச்சாங்க, வார்த்தைன்னு ஒரு பறவையே இல்ல அப்படின்னா அவங்க எனக்கு அது வச்சிருக்க மாட்டாங்க, ஆனா இப்போ வார்த்தைன்னு கடவுள் ஒண்ணு உருவாக்கிட்டாங்க, இனிமேலாம் அது எப்படி போக முடியும் அப்படின்னு கேட்டாங்க. அது எப்படி போக முடியும், வாத்தோட தலை எல்லாம் வெட்டிருவோம், அப்போ வாத்துக்கள் அணுகலே இருக்காது, பேருக்கு அர்த்தமே நம்ம போயிடும் அப்படின்னு சொன்னாங்களாம். ஓ சூப்பர் 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 ராஜா, உங்களை மாதிரி யாராலையும் பேச முடியாதுன்னு மந்திரி மட்டும் பாராட்டினாங்க, மத்த எல்லாரும் ஐயோ லூசு ராஜாவா இருந்து உண்மையிலே வாத்து ராஜான்னு வச்சது ரொம்ப கரெக்டு தான், ஆனா சொல்லு அதை வெளில சொன்னா அவங்க தலையை எடுத்துருவாங்களோ அப்படின்னு சொல்லாங்க இருந்தாங்க. அப்போ ஒரு அழகான பறவை மலை இருந்துச்சு, வித்தியாசமான பறவை மலை, அதுக்கப்புறம் பேசுது எதுக்கு பறவை மலைன்னு தெரிஞ்சிச்சு, அங்க வித்தியாச வித்தியாசமான சூப்பரான பறவை எல்லாம் இருக்கும் தெரியுமா, அதுலேயில அப்படின்ட்டு சொல்லிட்டே இருந்தான், சூப்பரா இருக்கும் அது. காசிலுக்கு ரொம்ப பக்கத்துல இருந்தனால எப்பவுமே ராஜா வந்து போய் அவங்க வேட்டையாடுவாங்க, நரி சிங்கம் புலி எல்லாம் கிடையாது பறவைங்க, முட்டாள் ராஜா தானே அதெல்லாம் தானே பண்ணுவாங்க. அங்க ஒரு பொண்ணு இருந்தாங்க, அங்க அங்க அதுல கொஞ்சம் பூச்சிங்களா இருந்துச்சு, அதுல ஒரு பொண்ணு இருந்தான், அவ பேரு சுந்தரி, நல்ல பேரு கியூட்டான பேரு. அவங்க பாட்டி எப்பவும் காலையில எந்திரிச்சு காட்டுக்கு போய் பறவை எல்லாம் பறிச்சுட்டு போய் நகரத்துல அத காசா வித்துட்டு காசு பழத்தை வித்துட்டு காசு வாங்கிட்டு டெய்லிக்கு என்ன சாமான்கள் தேவையோ அது வாங்கிட்டு வருவாங்க. ஒரு நாள் சுந்தரி கேட்டேன், பாட்டி பாட்டி பாத்தி நானும் அவங்க கூட வரே பாட்டி, ஏடா தங்கோட ரொம்ப காலவெளிப்பமா, நான் ரொம்ப தூரம் நடுவேமா, உனக்கு அதெல்லாம் வேண்டாமா வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. அவளும் கொஞ்சம் கொஞ்சமா நல்லா தூக்கி பழம் எல்லாம் பறிச்சுட்டு இருந்தா அப்படின்னு போயிட்டே இருந்துச்சு. ஒருத்தவங்க கிட்ட வாங்கி முடிச்சுட்டு வித்ததுக்கு அப்புறம் காசு வாங்கும் போது டக்குன்னு சொன்னிச்சு, இப்படி ஒரு சவுண்ட் கேட்டுச்சு. ஆமா அது ஒரு தண்டோரக்காரர், ராஜா செய்தி சொல்லணும்னா அவங்ககிட்ட சொல்லுவாங்க. சுந்தரி கேட்டா பாட்டி கிட்ட, பாட்டி பாட்டி இவங்க போடுறாங்க அப்படின்னா ராஜா நம்ம கிட்ட ஏதோ சொல்லணும் தங்கம், வா ஏதோ செய்தி சொல்லணும், ராஜாலாம் வந்து சொல்ல முடியாது அவங்கள பெரிய ஆளுங்கல்ல, அதனால அவங்க இப்படி ஒரு தண்டோரக்காரர் வச்சுதான் சொல்லுவாங்க, இவங்க பேர் தண்டோரக்காரர். ஓகே இதுக்கு இதுக்கு என்ன செய்தி செய்தி பத்தி சொல்ல போறாங்க, அதான் அடிக்கிறாங்கள கேட்போம். சகலமானம் தெரிவிக்கிறது என்னவென்றால், நம்ம நாட்டு வானவன் ராஜா சில முக்கியமான காரணங்களுக்காக நம் நாட்டில் உள்ள எல்லா வாத்தியங்களையும் கொள்ள உத்தரவு போட்டிருக்கார்,
அதனால யாருக்கெல்லாம் வீட்டுல வாத்து வளர்க்குறீங்களோ எல்லாரும் காவலாளிக்கு கிட்ட வந்து ஒப்படைங்க. நீதி யாராவது தரலன்னா அவங்கள சிறையில போடுவோம். ராஜாவோட உத்தரவு நீங்க யாருக்கும் தெரியல போல. ஏன்னா அவகிட்ட ஒரு அழகான பாத்து அவளே வளர்த்தது. இப்போ அவளுக்கு பறவை மலை எவ்வளவு ஆசை தெரியுமா? அவங்க பாட்டியும் முதல்ல பறவைங்களை கொண்டுதான் போய் வித்துட்டு இருந்தாங்க. அண்ணா அவ சொன்னாலேயே பாட்டி அதை நிறுத்திருந்தாங்க. இப்போ அந்த பறவையே ஒரு பறவை இல்லாம ஒரு வாத்து இல்லாம எல்லாத்தையும் கொல்ல விட்டு போட்டிருந்தா என்ன பண்ண? அவளுக்கு ரொம்ப பிரிச்சு பாட்டி சொன்னாங்க, வாழத்தங்கு போலாம் வாழத்தங்கு போலாம் வாழத்துக்கு போலாம். அவளும் ரொம்ப சோகமா போயிட்டு இருந்தான். அவ வீட்டு ஒரு குடிசை பக்கத்துல ஒரு ஆறு நிமிஷத்துலயே அவளோட ரெண்டு பாத்து வந்துச்சு. ரெண்டையும் கையை வச்சுட்டு பாத்துருந்தான். பாட்டியும் நல்லா சமாளிச்சு பார்த்தாங்க. அதுதான் தெரியல பக்கத்து வீட்டு மீனா காணுங்க. ஏண்டா சுந்தரி இவ்வளவு சோகமா இருக்கு? அக்கா உங்களுக்கு தெரியும்ல ராஜா என்ன உத்தரவு போட்டிருக்காங்க? பாத்துட்டே மாடு தானே இருக்கு. அவ இப்படியே வச்சு பேசுறான். ஆனா அக்கா என்கிட்ட ரெண்டு வாத்து இருக்கு, நான் என்ன பண்ண? வாத்த கொல்லட்டும்னா என்னோட என் மானோட உத்தரவுங்க. இது என்னோட வாத்து, நான் கஷ்டப்பட்டு வருத்தது. இப்போ இப்படி போய் சொன்னா நாங்க என்ன பண்ண முடியும் கேட்டதான். அவ நிறைய சொல்லி சொல்லி பார்த்தா இல்ல அந்த ராஜா மாதிரி பழுத்த மாதிரியே மீனாக்கா முதலி பழிச்சு வா வா தங்கோ அந்த மீசியம்பர்கள் தாத்தாக்கிட்ட போறான். எதுக்கு இப்ப தாத்தாக்கு போறாங்க? முதல்ல யார் அந்த தாத்தா? யார் அந்த தாத்தா? அந்த தாத்தா ஊருக்கு போய் எல்லாருக்கிட்டையும் இருந்து ட்ரெஸ் வாங்கிட்டு துவச்சு அயன் பண்ணி கொடுத்தாங்க. யாரு யாரு வீட்டு எந்த வீட்டுல இருந்து அது வருதுன்னு தெரிஞ்சதுக்காக ஒரு மைப்பெட்டி அதுல எழுதி வச்சிருப்பாங்க பழையாளத்து. அந்த மைப்பெட்டியோட நம்பிக்கையிலதான் நாங்க போயிட்டு. ஆமா அந்த மைப்பெட்டியில என்ன நம்பிக்கை? ஓ நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா என் மேல கதையில என்ன ஆகும்னு நீங்க நினைக்கிறீங்க? யாருக்கா தெரியுமா? தாத்தா வீட்டுக்கு போறாங்க ரெண்டு பேரும் இங்கு பட்டம் வாங்குறதுக்கு. வாங்குறதுக்கு ஏன் எதுக்கு வாங்குறாங்க? என்ன ஐடியால வாங்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? பதில் தெரியுமா? பதில் தெரியும்னா கண்ணல் இளம்பரி ஹேண்ட் ரைஸ் பண்றாப்ல. கண்ணல் இளம்பரி நினைக்கிறேன். என்னங்கப்பா இப்படி பண்ணிட்டீங்க? பாதி கதையில ரியாவ பயப்பட வச்சிட்டீங்க எல்லாரும். எதுக்கு எதுக்குப்பா பயப்பட்டீங்களா உங்களுக்கு கேட்டாங்க சொல்றேன் அப்படின்னு சுந்தரி மீனாக்கா மீனாக்கா சுந்தரி கிட்டையும் தாத்தா கிட்ட சொல்றாங்க. ஏன்னா சுந்தருக்கு ஓஹோ அப்படியா? ஓகே ஓகே இதாங்க. உடனே வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் பாத்து மேல இந்த மாதிரி மை வச்சு பூப்பூவா வரைஞ்சாங்க.
எது வச்சு மைய வச்சு எப்படி வரைஞ்சாங்க? மைய வச்சு ஒரு நடுவுல ஒரு டாட் வச்சு இப்படி போட்டாங்க. மாது மேல ஃபுல்லா வாத்து இப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சு. பிராண்ட் தெரிஞ்சா அது மைப்பெட்டிய வாங்கி வாத்த ஒரு வினோதமான பறவை மாதிரி ஆக்கிடலாம் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. இதுதான் அவங்களோட ஐடியா. அந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறம் அத ஒரு வினோத பறவை ஆக்கிட்டாங்க. வினோத பறவை ஆக்கிட்டாங்க. அதுக்கு அடுத்த நாள் நைட்டு மீனாக்கும் அந்த வாத்து ஏ ரெண்டு பேருக்கும் இதாச்சு. ஒரு வாத்த மீனாக்கா ஒரு வாத்து சுந்தரி ரெண்டு பேரும் வச்சுட்டே அப்படின்னு தூங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் காலையில வச்சு எல்லா சோல்ஜர்ஸும் வந்தாங்க. சோல்ஜர்ஸ் உங்க வீட்டுல ஏதாவது வாத்து வைக்கிறீங்களா? இல்லையே நாங்க எதுவும் வாத்து வைக்கலையே. ஆனா அந்த முதல் வீட்டுல சொன்னாங்க நீங்க வாத்து வைக்கிறீங்க, எனக்கு இல்லைங்க வேணும்னா நீங்க போய் செக் பண்ணி. அது ரெண்டு பெட்டிக்குள்ள முடிச்சிருக்கு உள்ள ஏதோ குவாக் வாக்கம் சத்த வருது. எடுங்க அந்த பெட்டியில இருந்தா வாத்து வருது. ஆச்சு வாத்தன்னு சொல்லிட்டு பாரு இந்த வினோத பறவை வருது. வாத்தை அப்படி அமைக்கிருப்பாங்கல்ல நம்ம வினோத பறவை சிக் சிக் சிக்குன்னு வந்துட்டு இருக்கு. நான் வந்து ரொம்ப குட்டி வயசா இருக்கும் போது நான் காட்டுக்குள்ள இருக்கும் போது இது ரொம்ப அண்ணாதியா ஓரமா நின்றுச்சு. எனக்கும் பார்க்க பாவமா இருந்துச்சு. எனக்கும் ஒரு பறவை வளர்க்கணும்னு ரொம்ப ஆசை. அதான் நான் இதை எடுத்து வளர்க்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஓஹோ அப்படியா, இதுக்கு வரது அடையாளம் இருக்கா? இருந்தும் எங்களுக்கு இது பார்த்த மாதிரியே இருக்கு. எதுக்கோ சும்மா டிக்கெட் பண்ணிடலாம். அந்த வினோத பறவையோட கழுத்தை வெட்டிடலாம். அவங்க எதுவும் சொல்லி சமாளிச்சிருப்பாங்க. ஆனா நம்ம ராஜா வந்து என்ன உத்தரவு போட்டிருக்கோம், ரொம்ப வாய்ஸ் நல்லா ஏற்றி சொன்னா நம்ம ராஜா வந்து எல்லா வாத்தியும் தான் கொலை சொன்னாங்க, வேற எதுவும் பறவையே இல்லை. நாங்க வேணா உங்களுக்கு வேற அடையாளம் காமிக்கிறோம். இத போடுற முட்டையிலயும் இந்த மாதிரி பூ போட்டிருக்கோம். அப்படியா பூ காமிங்க? அந்த முட்டையை காமிங்க. இன்னைக்கு முட்டைய நாங்க சாப்பிட்டோம், நாளைக்கு வாங்க உங்களுக்கு முட்டை காமிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஓஹோ அப்படியா, ஓகே நாளைக்கு வரும். ஏமாத்தினீங்க அவ்வளவுதான். ஆனா நான் அமுதா சொன்னா ஆனா அணில்கிட்ட நான் இதுல வந்து தூங்கிட்டேன். என்ன பண்றாங்க, கிளாஸ்ல போய் உட்காருறாங்க. கிளாஸ் முடிஞ்சு பெல் அடிக்கிட்டு பேக தூக்கிட்டு ரெண்டு பேரும் ஓடி போறாங்க வீட்டுக்கு. இவன் என்ன பண்றா, அமுதா வீட்டுக்கு போய் பேக வச்சுட்டு பாட்டி பாட்டி அப்படின்னு கூப்பிடுறா. உடனே பாட்டி அம்மா ஏ கை கால் கழுவிட்டு வா ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம். அம்மா பாட்டி எங்க? பாட்டியா? எதுக்கு பாட்டி இப்படி தேடுற? பாட்டி ஊருக்கு போயிருக்காங்க, ஏதோ அத்தைக்கு உடம்பு. என்னது பாட்டி ஊருக்கு போயிருக்காங்களா? எதுக்கு பாட்டி இப்படி தேடுற நீ? இப்போ பாட்டி நீ ஒரு கதை சொன்னாங்கம்மா, அதுல நான் பாதிலேயே தூங்கிட்டேன். எனக்கு அந்த கதையோட முடிவு தெரியணும். ஆமா அது என்ன கதை? அது வாத்து ராஜா கதை, உனக்கு தெரியுமாமா அப்படின்னு கேட்டாலும் அம்மது அம்மா கிட்ட. அம்மா சொன்னாங்க எனக்கு தெரியாது, என்ன பக்கத்து வீட்டுல பாட்டிருக்காங்க, அவங்க நிறைய கதை சொல்லுவாங்க கேட்டிருக்கேன், நீ அவங்ககிட்ட வேணா போய் கேளுன்னு சொன்னாங்க. இவனும் டிஃபன் எல்லாம் சாப்பிடல, கைகள்லாம் கழுவுல, உடனே அடிச்சுட்டு போறா. அங்க எங்க ஃப்ரெண்டு தான், அவ அவ ஃப்ரெண்டு பேரு என்ன? திவ்யா. ஓகே திவ்யா, திவ்யா வர, திவ்யா திவ்யா உங்க பாட்டி அப்படி எதுக்கு எங்க பாட்டி பார்க்க போற? இல்ல ஒரு கதை கேட்கணும். என்னது அப்படின்னு சொன்னே திவ்யா கிட்டே அந்த வாத்த ராஜா கத்தி சொல்றான். சொல்லிட்டு ரெண்டு பேரும் அவங்க பாட்டி கிட்ட போறாங்க. பாட்டி கிட்ட கேக்குறாங்க, பாட்டி பாட்டி நேத்து பாட்டி நைட் ஒரு கதை சொன்னாங்க, அது பாதிலே சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி, ஆனா அப்பயே தூங்கிட்டேனா, எனக்கு இப்போ அந்த கதையோட முடிவு தெரியணும். எங்க பாட்டி ஊருக்கு போயிட்டாங்க, ஒரு வாரம் ஆகுமா வர, அது வரைக்கும் அந்த கதை தெரியாம நாங்க எப்படி இருப்பேன் நான் முடிவு தெரியாம அப்படின்னாலும் அவங்கதான். ஐயோ எனக்கு தெரிஞ்சா சொல்ல மாட்டேன் செல்லுங்களா, சொல்லாமலாம் இருப்பேன், இருங்க வெயிட் பண்ண உங்க பாட்டி வரட்டும் அப்படின்னு சொன்னாங்க அவங்க. சரின்ட்டு இவளும் போயிட்டு நைட் என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டே தூங்கிட்டா. அடுத்த நாள் ஸ்கூல், அடுத்த நாள் சீக்கிரமாவே வந்துட்டா கீர்த்தனா.
பின்னால் வந்து இப்படி வந்து யார பொத்தினாமா பாட்டி இல்ல ஊருக்கு போயிட்டாங்க என்னடி சொல்ற நான் நைட்டு ஃபுல்லா இதே யோசிச்சுட்டு இருந்தேன் கதை சுந்தரியோட வார்த்தைக்கு என்னாச்சோ சுந்தரியோட வார்த்தைக்கு என்னாச்சோ எனக்கு தூக்கமே வரல நீ என்ன இப்படி சொல்ற அப்படின்னு அணிலும் வந்துடுச்சு அணிலு கேக்குது என்னாச்சு கதை அணிலே சொன்னே மூணு பேரும் இப்படியே உட்கார்ந்துருக்காங்க என்னடா பண்றது அணிலு இல்லையா இதானே சரியா அப்ப அங்க குவாக் 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 சத்தம் இருக்குது இது நம்ம ஸ்கூல் கிட்ட குவாக் 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 அப்படின்னு சத்தம் அப்படின்னு பார்த்தா அங்க ஒரு அண்ணா வந்து ஒரு அண்ணா ஒரு 15 வயசு இருக்கும் அந்த அண்ணா வந்து வாத்து வச்சுட்டு வர்றாங்க ஏ இந்த அண்ணா இதுக்கு முன்னாடி ஸ்கூல் பக்கத்துல பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க அவங்க என்ன பண்றாங்க அந்த அண்ணன் கிட்ட போயிட்டு ஏ நம்ம அந்த அண்ணன் வாத்து தானே வைக்கிறாங்க அப்படின்னு அவங்களுக்கு வாத்து பத்தி எல்லாம் கதை தெரிஞ்சிருக்கும் அவங்கள்ட்ட போய் கேட்குமா அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் போறாங்க போயிட்டு அந்த அண்ணன் அண்ணா அண்ணா அவங்களுக்கு ஏதாவது வாத்ராஜ கதை ஏதாவது தெரியுமா அப்படின்னா எனக்கு கதை தெரியாது ஆனா எனக்கு ஒரு தாத்தா இருப்பாங்க அவங்க நிறைய கதை சொல்லுவாங்க அவங்களுக்கு கண்டிப்பா கதை தெரிஞ்சிருக்கும் நீங்க வரீங்களா அப்படின்னு எங்க இருக்கு உங்க வீடு அப்படின்னு அந்த ஆத்துக்கு பக்கம் ஒரு ஆழ்வாரம் இருக்குங்களா அதுக்கு கீழே கூடாரம் போட்டிருக்கோம் நாங்க ஒரு வாரம் தான் இருப்போம் அதுக்கப்புறம் காலி பண்ணிட்டு வேற ஊருக்கு போயிடுவோம் அப்படின்னு சொன்னாங்களா அந்த அண்ணா சரின்னு சொல்லிட்டு இவங்களும் என்ன பண்ணாங்க ஸ்கூல் அட்டன் பண்ணிட்டு மூணு பேரும் ஒரு பிளான் போடுறாங்க என்ன என்ன பிளான்னா நாளைக்கு சாட்டர்டே தானே நீங்க என்ன பண்ணிட்டீங்க நம்ம எல்லாரும் வேற வேற வீட்டுக்கு போறோம்னு அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்துட்டு போய் அந்த தாத்தா கிட்ட போய் கதை கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அணில் சொல்லுது நானும் வரேனே என்னையும் கூட்டிட்டு போங்களே அப்படின்னு சொல்லுது சரி நாங்க என்ன பண்றோம் நாளைக்கு இங்க வர்றோம் இங்க வந்துட்டு உன்னை வந்து கூட்டிட்டு போறோம்னு சொல்லிட்டு நைட் வீட்டுக்கு போயிட்டாங்க வீட்டுக்கு போயிட்டு அடுத்த நாள் எல்லாரும் கிளம்பி அந்த தாத்தா கிட்ட போறாங்க அந்த ஆலமரத்துக்கிட்ட போயிட்டாங்க போய் எப்படி இந்த தாத்தா கிட்ட கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தா அந்த அண்ணா இதப்பட நடந்து வர்றாரு ஏய் இந்த கதையோட முடிவு கேட்கறதுக்கு இவ்வளவு தூரம் வந்துருக்கீங்களா நம்பவே முடியாது ஏதோ சும்மா கேட்டீங்கன்னு நினைச்சேன் வாங்க வாங்க தாத்தா கிட்ட கூட்டு போறேன்னு சொல்லிட்டு தாத்தா கிட்ட கூட்டிட்டு போறாங்க தாத்தா நேற்று சொன்ன ஒரு மூணு ஸ்கூல் பசங்க இந்த வாத்ராஜா கதையோட முடிவு கேட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த பசங்க வந்திருக்காங்க உடனே வாங்க பெண்ணுங்களா அப்படிங்கிறாரு தாத்தா உடனே யாருக்கு இந்த கதையோட முடிவு தெரியணும் அப்படின்னு மூணு பேருக்கும் தான் அப்படின்னு சொன்னோடனே சரி சரி உட்காருங்க அப்படின்ட்டு அந்த தாத்தா கேக்குறாரு எது வரைக்கும் உங்க பாட்டி கதை சொன்னாங்க அவன் எது வரைக்கும் சொன்னாங்க எப்ப தூங்கினாமுதா அந்த அடுத்த நாள் வந்து இந்த முட்டை வந்து காமிச்சேன் அப்படின்னு சொன்னாங்க என்னாச்சு அடுத்த நாள்ல சோல்ஜர்ஸ் வந்தாங்களா இவன் முட்டையை காமிச்சாளா தாத்தா சொல்லிட்டுதாக்கா ஓகே சொல்றேன் அதுதாக்கா நான் சொல்றேன் ஓகே அடுத்த நாள் என்ன வச்சு தெரியுமா அடுத்த நாள் காலையில அவங்க முட்டை அப்படி வரையும் போது இருக்கும் போது ரெண்டு பெரிய தேர் நடந்துச்சு நிறைய சோல்ஜர்ஸ் எல்லாம் இருந்தாங்க அந்த நிறைய சோல்ஜர்ஸ் எல்லாம் இருந்தாங்க நிறைய ஆயுதம் எல்லாம் வச்சிருந்தாங்க ஆனா யாரும் அட்டாக் பண்ணல அந்த ரெண்டு பேரையா இருந்தாங்கன்னா அவங்களோட ரெண்டு அண்ணங்க அந்த வாத்ராஜா சீச்சி வானவன் ராஜா கிட்ட போய் சொன்னாங்க வானவன் நம்ம அப்பா நம்ம நம்மள ஆட்சி கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட ஒண்ணு சொன்னாங்க ஞாபகம் இருக்கா ஞாபகம் இருக்கே நம்ம அவருக்கு கூட வாக்கு கொடுத்தவங்க என்ன ஜீவன் இல்ல எதுக்குமே நம்ம கெட்டது பண்ணக்கூடாது நல்லதான் பண்ணணும் மனசுல இருக்குல்ல அப்புறம் ஏன் நாட்டு வயசுல எல்லா வார்த்தைகளையும் நீ கொண்டிருக்குல அப்படிதான் ஒண்ணு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தப்பா சொல்லிருக்காங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து டக்குன்னு மந்திரி ஓடி வந்து ராஜா எல்லா வார்த்தையும் கொண்டாச்சு அப்படின்னு சொன்னாங்க
இங்க பாரு அவங்களே சொன்னாங்க இல்ல இல்ல யாரோ எல்லா மக்கையும் போல ட்ரை பண்ணாங்க அதுதான் அவங்க மாத்தி சொல்லியிருக்காங்க அப்படின்னு போய் சொன்னாங்க சரி ஓகே வேணா எனக்கு ஒரு வெளியால இருக்காமி நீ வந்து நாளைக்குள்ள ரெண்டு வாத்தியாவது காமிக்கு நான் எங்க போக சரி ஓகேப்பா நான் காமிச்சிடறேன் நான் காமிச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க இந்த மந்திரிய கூப்பிட்டு சொன்னாங்க நம்ம இப்ப என்ன பண்ணா திருப்பி தண்டோரா போடுவோமா டம் 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 திரும்பி சுந்தரியும் பாட்டியும் அனைத்தும் இருக்கும் போது திரும்பி தண்டோர சத்தப்பிடுச்சு என்னென்றால் ராஜாவுக்கு அவசரமா ரெண்டு வாத்து தேவைப்படுது யாராவது வாத்து வச்சிருந்தீங்கன்னா அரண்மனைக்கு வந்து ராஜா கிட்ட கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தங்கமும் காசும் நிறைய பரிசு பொருட்களும் கிடைக்கும் அப்படின்னு ரோட் ரோடா போய் சொல்லிட்டு இருந்தாங்க எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க அவர் தான் எல்லா மாதிரி வெட்டினாங்க இப்ப அவரே திரும்பி வீட்டுக்கு அவங்க நினைச்சுட்டே போனாங்க அப்போ சுந்தரி போய் காமிச்சிட்டா அப்போ ஃபுல்லா சந்தோஷம் ரெண்டு அண்ணா சாரினா நான் அதை பண்ணேன் அப்படின்னு ரொம்ப மன்னிச்சிட்டாங்க இப்போ வாத்து ராஜா சீச்சி இப்பதான் அவர் நல்லவர் ஆயிட்டாரு சாரி கேட்டாங்க ராஜானே சொல்லிக்கலாம் வானவன் ராஜா வந்து சூப்பரா ஆட்சி பண்ணுங்க செம்மையா ஜாலியா இருந்துச்சு ஒரு ராஜா பாட்டு பாட சரி பாட்டை கேட்க ஊரே கொண்டாடுதான் அப்படின்னு தாத்தா புடிச்சிட்டார் இருந்திருக்கு இந்த புக்கை நம்மளால கண்டுபிடிக்க நம்ம இப்படி ஒரு புக் இருக்குன்னு நமக்கு தெரியாது இதெல்லாம் நம்ம அந்த தாத்தா கிட்ட எல்லாம் போய்க்கவே வேண்டாம் இந்த புக்கு பேரு வாத்துராஜா வேல் நாங்க வந்து விஷ்ணுபுரம் சரவணன் அங்கிள் அப்படின்னு இதை வெளியிட்டவங்க வந்து புக்ஸ் ஃபார் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லி முடிச்சாங்க கதை ஓவர் எப்படி கதை உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்துச்சா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு ரியாக்கா சூப்பரா இருந்துச்சு ரியாக்கா நல்லா இருந்துச்சு ரியாக்கா எல்லாம் போது கதைக்குள்ளே கதை சம கதை ரொம்ப சூப்பரா இருந்துச்சு கதை சூப்பர் ரியாக்கா சூப்பரா இருந்துச்சுக்கா கதைக்குள்ளேயே ஒரு கதை சூப்பரா இருந்துச்சு குட்டி கதை சொல்லமா சொல்ல போறீங்களா சின்ன ஸ்டோரி ஏதாவது அதுனதும் இந்த அங்கிள் தான் விஷ்ணுபுரம் சரவணன் அங்கிள் தான்
எப்பவும் நான் வந்து நைட்டு தூங்கும் போது என்னால கதை கேட்காம தூங்கவே முடியாது. உண்மையிலே என்னால கதை கேட்காம எப்பவும் எங்க அம்மா பக்கத்துல பெட்ல படுத்துட்டு எங்க அம்மா ஏதாவது கதை சொல்லிட்டே சொல்லுவாங்க. நான் அந்த கதை கேட்டுட்டே இருந்துக்குவேன். கதை கேட்கறதுனால தூக்கமே வராது. ஆனா எப்போ எனக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும் புரியல. இப்ப கூட அதுதான் யோசிச்சுட்டு இருக்கேன். எப்பவுமே எங்க அம்மா கதை சொல்ல முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது ஒரு பூ பேரை சொல்லுவாங்க. ரோஜா பூ, மல்லிப்பூ, வாசனை ஃபுல்லா வீடு ஃபுல்லா வரமோ எப்படின்னு எனக்கு எப்பவும் நிறைய வாட்டி யோசனையாவே இருக்கும். அப்பப்போ அது இருக்கும் இது இருக்கும் சும்மா என் மனசை நானே அண்ணா இன்னைக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் இன்னைக்கு தெரிஞ்சே வரணும் அப்படின்னு ஒரு பிடிவாதமா இருந்தேன். இன்னைக்கு இந்த கதையை எங்க அம்மா கிட்ட கேட்டீங்க அப்படின்னு ஓடி போய் நைட்டு எப்ப நைட் வருவோம் எப்போ நைட் வரும் போய் நைட் ஆகுது கேட்டேன். அம்மா அம்மா எப்படிமா இதெல்லாம் ஆகுது ப்ளீஸ்மா சொல்லுங்கம்மா. அதுவா நீ குட்டி பிள்ளையா இருக்கும் போது நம்ம எவ்வளவு பேர் தோட்டம் வச்சிருக்கோம் அதுல எல்லா பிளவர்ஸ்க்கும் நீ எப்பவும் போனா நல்லா ஸ்மெல் எல்லாம் வரல. அம்மா அதுக்கும் இதுக்கும் என்னமா சம்மந்தம் அதே தெரியல. ஆனா இங்கெல்லாம் ஸ்மெல்லே கிடையாது. அப்படியாமா ஓகே சொல்லு சொல்லு. அது அப்போ நீ குட்டி பிள்ளை ரொம்ப அழுதுட்டே இருப்பதுமா அது வேற எனக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சு. அதனால எப்பெல்லாம் சோர்வு நடக்கணும் அப்பதான் போய் தோட்டத்துக்கு போனேன். ஸ்மெல் இல்லைன்னு வந்தோடனே அதே நல்லதுன்னு அங்கேயே போய் பார்த்தேன். ஒரு நாள் தோட்டத்துல உட்காந்து அப்ப வந்து ஒரு பட்டாம்பூச்சி 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 ஏன் எனக்கு இதெல்லாம் நினைக்கிறேன் ஏன் ஸ்மெல் இல்ல ஏன் என் பிள்ளை அழுதுகிட்டே இருக்கா கேட்டான். எனக்கு தெரியும் நீங்க வந்து உங்க பிள்ளை எப்பவும் அழுதுகிட்டே இருக்கா ரொம்ப அழுதுறா அதனால உங்க தோட்டத்துல இருக்கிற எதுக்கும் ஸ்மெல்லே வரமாட்டு நான் விளையாட்டு காமிச்சு பாத்துட்டேன் முத்தம் கொடுத்து பாத்துட்டேன் எதுவுமே அவ அடங்க மடக்கணும். நீங்க அவ தூக்கிட்டு முன்னக்கால பிடிச்சி அவங்க ஒரு முத்தம் கொடுக்கணும். அப்போ உங்களுக்கு அவ அழகா தெரிஞ்சா அப்படின்னா நீங்க போய் கார்டன்ல பாருங்க ஸ்மெல்லா வரும். அது மட்டும் இல்லாம நீங்க ஏதாவது பூ பேசினா ஸ்மெல் வரும். நானும் அதே பண்ணினா அப்பதான் ரொம்ப அழகா தெரிஞ்சேன். அதுல இருந்து நான் போய் சொல்லி பார்த்தேன் வந்துச்சு அப்படின்னு எங்க அம்மா முடிச்சாங்களா அம்மா அப்பா. அப்ப நான் என் தம்பி கிட்ட போய் அது பண்ணா எனக்கும் அது வருமா எனக்கும் அது வருமாமா அப்படின்னு கேட்டேன். வருண்டா தம்பம் போய் ட்ரை பண்ணி பாருங்க ஓடி போய் தம்பி பாருங்க அப்பதான் உண்மையிலே இருக்காரு. அவன் அழகா தெரிஞ்சானா அவங்க ஒரு முத்த குடிச்சுட்டு ஓடி வந்து எங்க அம்மா கிட்ட பார்த்துட்டு எங்க அம்மா ரோஜா பூ வீடு புரியலாம் அந்த வாசத்திலேயே நான் தூங்கிட்டேன். எப்படி இருந்துச்சு இந்த கதை? இந்த கதைய நான் வாசிச்சது வந்து இந்த புக்குல இருந்து வானத்தோடு இதை வெளியிட்டவங்க வந்து வாதம் வானம் பதிப்பகம். சொல்லுங்க சாகிரணி சார். நாளைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டே நாளைக்கு எனக்கும் ஃப்ரீயா இருக்கும் சோ நான் வந்து நாளைக்கு கிரீட்டிங் காபி குடிக்கிறதுக்கு எதுக்கு ஸ்கிரீன் ஷேர் பேங்க் அந்த மாதிரி ஹேண்ட் கிராஃப்ட் டான்சிங் மேஜிக் ஷோ பண்ணுவாங்க. ஹீ டு மேஜிக் ஷோ ஃப்ரெண்ட்ஷிப் டே ஹேஸ் பீன் எங்க ஊர்ல சான்ஸ் ராதா மேடமும் ரியாவும் ஆல்ரெடி நமக்கு நல்லாவே தெரியும் உங்களுடைய கதைகள் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் ரொம்ப அழகா சொல்லுவாங்க. அதுலயும் இன்னைக்கு இந்த வாத்ராஜா கதையில ட்ரம்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு ஹலோ
வணக்கம் நண்பர்களே. இப்ப என்ன தசை எல்லாம் மியூட்ல இருங்க. இன்னைக்கு வந்து கதை ரீதியாவும் ராதா மேடமும் ரொம்ப சூப்பரா கதை சொல்லியிருக்கிறாங்க. ட்ரம்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு அருமையா அந்த கதையை சொல்லி முடிச்சிருந்தாங்க. அதே மாதிரி நீங்க விருப்பப்பட்ட நடிப்புல ஒரு குட்டி ஸ்டோரியும் வந்து ரியா சொல்லியிருக்கிறாங்க. உண்மையிலே ரியா கதை சொல்றது நம்ம பார்த்தோம்னா நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம், கேட்டுக்கிட்டே இருக்கலாம். நிறைய பேர் வந்து நீங்க சாட்லயும் மெசேஜ் போட்டிருந்தீங்க, எவ்விலையும் நிறைய பேர் வந்து பாராட்டுகள் தெரிவிச்சிருக்கிறாங்க அவங்களோட எக்ஸ்பிரஷனை பத்தி. ரொம்ப அருமையா வந்து அத ஒரு துள்ளலோட கதை சொல்லியிருக்கிறாங்க. ராதா மேடமும் அவங்களுக்கு இணையா சூப்பரா கதை சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து புத்தக நண்பன் சார்பாக நாங்க நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த சின்ன சான்றிதழை எழுத்தாளர் கோமாக்கா இளங்கோ சார் வந்து வழங்கினாங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சி அடைவோம். சார் கோமாக்கா இளங்கோ சார் இன்னைக்கு அவங்க கலந்துட்டு இருக்காங்க. அப்புறம் நீதிமணி சாரும் வந்து கலந்துட்டு இருக்காங்க. குமரேசன் ஆசாக் தோழர் கலந்துட்டு இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். சார் இந்த சர்டிபிகேட்ல பேர் மட்டும் படிச்சிட்டீங்கன்னா அவங்க வாங்கிட்டதா ஃபீல் பண்ணுவாங்க சார். தயவுசு இந்த பேர் மட்டும் படிச்சிருங்க. தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் நடத்திய குழந்தைகளுக்கான கதை சொல்லி சிறுமி ரியா ஊர் பெங்களூரு அவர்கள் சிறப்பான முறையில் கலந்து கொண்டு குழந்தைகளை ஊக்கப்படுத்தியமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் புத்தக நண்பர்கள் நாகப்பட்டினம் மாவட்டம் இந்த சான்றிதழை வழங்குகிறது. நன்றி. வாழ்த்துக்கள் ரியா. நன்றி சார். ஓகே சார். இந்த சர்டிபிகேட்டையும் சொல்லுங்க சார். ராதா மேடம் ரியாவுடைய அம்மா திருமதி ராதா மேடத்துக்கும் வந்து புத்தக நண்பர்கள் குழுவின் சார்பாக ஊக்க மகிழ்வித்து அவர்களை ஊக்கப்படுத்தி குழந்தைகளை ஊக்கப்படுத்தியதற்காக இந்த சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கிறார்கள். வணக்கம். வாழ்த்துக்கள்ங்க. ஓகே சார். நன்றி இளங்கோ சார். நன்றி. ஓகே நன்றி சார். ரொம்ப நன்றி கோமக்க இளங்கோ சார். அடுத்து பகிர்ச்சி பகிர்ச்சி பாராட்டுகள் ரியா. ரொம்ப நல்லா பண்ணீங்க, ரொம்ப நல்லா பண்ணீங்க. என்னன்னா வந்து சார் சொன்ன மாதிரி உண்மையிலேயே ரியா வந்து ரொம்ப அருமையா சொன்னாங்க. அவங்களுக்கு சப்போர்ட்டா ராதா மேடமும் வந்து ரொம்ப அழகா அந்த வாத்ராஜ கதையை நமக்கு முன்னாடி கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. ரொம்ப எளிமையா இருந்துச்சு, ரொம்ப அருமையா அந்த விஷயம் குழந்தைகளுக்கு புரியுற மாதிரி இருந்தது. ரொம்ப நன்றி ரியா மற்றும் ராதா மேடம். சார் சார் ரியா அங்கிள் பேசுறேன். சார் சொல்லுங்க சொல்லுங்க. மகிழ்ச்சி நீங்க கலந்துட்டதுல. நிஜமாவே அது வந்து ரொம்ப தனித்திறமை. அந்த தனித்திறமை வளர்த்தது அவங்க அம்மா தான். அவங்க அம்மாவுக்கும் பாராட்டுகள், ரியாவுக்கும் பாராட்டுகள், எல்லா குழந்தைகளுக்கும் நன்றிகள், வாழ்த்துக்கள். ஓகே சார், ரொம்ப நன்றி. நீங்க இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டு ரியாவை பாடினதுல மிகப்பெரிய மகிழ்ச்சி. ரியா கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் நம்ம அதால கத்துக்கொள்ள முடியும். அந்த வகையில நிறைய கத்துக்கொண்டது இருக்கு. ஆமா. ஓகே, அந்த வகையில என்னன்னா ரியா வந்து ஒரு சமையான ஒரு கதை சொல்லி ரொம்ப எப்பொழுதும் துள்ளலோட இருக்கக்கூடியவங்க. நன்றி சார். குமரேசன். ஓகே, அடுத்து என்ன, நம்ம மூத்த பத்திரிகையாளர் குமரேசன் அசாக் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்துட்டு இருக்கிறாங்க. முக்கியமா ரியா கதை சொன்னா குமரேசன் அசாக் தோழர் கட்டாயம் வருவாங்க. ஏன்னா அவங்களே சொல்லியிருக்கிறாங்க, எனக்கு ரியாவுடைய கதை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது அவங்க சொல்ற விதம் அப்படின்னு நிறைய இடங்களை பாராட்டிருக்கிறாங்க. சார் குமரேசன் சார் சார் மியூட் எடுத்துங்க சார். குமரேசன் சார் ஹலோ. ஹலோ, எக்கு எக்கு அடிக்குது. என்ன அப்படி அது ஹலோ இப்ப கேக்குது சார். ஓகே சார்.
இப்ப எதிரொலிச்ச மாதிரி எதிரொலி கேட்ட மாதிரி ரியாவுடைய திறமையும் புகழும் எல்லா இடத்துலயும் எதிரொலிக்கட்டும். அதான் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துகள். அவங்க அம்மாவுக்கு சிறப்பு வாழ்த்துகள். ஏன்னா இப்படி குழந்தைகளை கதை படிக்க வைக்கிறது, கதை சொல்ல வைக்கிறதுங்கிறது அது ஒரு முக்கியம். அவங்க அவங்க அவங்களுடைய வளர்ச்சிக்கு முக்கியமான ஒரு அடிப்படை. அந்த அடிப்படையை புரிஞ்சுக்கிட்டு அந்த செஞ்சுட்டு வர்றாங்க. அவங்களுக்கும் என்னோட மனப்பூர்வமான பாராட்டுகள். நான் போன முறையே அந்த என்னோட ஆசையை சொன்னேன். ரியா வந்து இப்ப எப்படி எல்லா மற்றவங்களும் இந்த கதையை சொல்றாங்களோ அது மாதிரி அவங்களும் அவங்களே சொல்லக்கூடிய கதை, அவங்களே கற்பனை பண்ணி சொல்லக்கூடிய கதை அப்படிங்கறது நம்ம கேட்கணும்னு ஆர்வமா இருக்கிறேன். அடுத்து நான் ஏற்கனவே டிரான்ஸ்லேட் பண்ண கதையை ரியா சொன்னாங்க. நான் எழுதுற கதையவே அவங்க எப்படி நடிச்சு நடிச்சு சொல்றாங்கன்ற பாக்குறதுக்கு எனக்கு ஆசையா இருக்கு. இந்த ஆசைகள் நிறைவேறணும் அப்படின்றது நான் விருப்பமா என்னுடைய விருப்பத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த கலந்து கொண்ட எல்லா குழந்தைகளும் போட்டி போட்டுக்கிட்டு நானும் இதே மாதிரி கதை சொல்றேன், நானும் இதே மாதிரி நடிக்கிறேன், இதே மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்றேன், இது மாதிரி வித்தியாசமான கதையெல்லாம் யோசிக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கெல்லாம் வரணும். இப்படி கதை சொல்லி நல்ல நட்பையும் நல்ல உறவையும் வளர்த்துக்கணும். அதுக்கு என்னோட மனப்பூர்வமான பாராட்டுகள் வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார். கண்டிப்பா உங்க கதை சொல்லுவேன். ஓகே, என்னன்னா ரொம்ப நன்றி தோழர், நீங்க கலந்துகிட்டதுலயும் பாராட்டுறதுக்கும் ரொம்ப நன்றி. அடுத்து என்னன்னா இந்த கதையை வந்து முழுமையா கேட்டிருக்காங்க யாருன்னா எழுத்தாளர் விஷ்ணுபுரம் சரவணன் சார். அவங்களுடைய புத்தகத்தை தான் ரியாவும் ராதாமாவும் வந்து அறிமுகப்படுத்திருக்கிறாங்க. விஷ்ணுபுரம் சரவணன் சார், சார் மியூட் எடுத்துங்க சார். சார் மியூட் எடுத்துங்க சார். வணக்கம். முன்னெடுக்கிற எல்லா தோழர்களுக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். ரியா, நான் என்ன சொல்றது, ரொம்ப பிரமாதமா ரெண்டு பேரும் ரியாவும் ராதாவும் சேர்ந்து கலக்கிட்டாங்க. ஏன்னா நான் ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின கதை இது. எழுதுறதுக்கு முன்னாடி நிறைய பள்ளிகளுக்கு போய் கிட்டத்தட்ட 1000 மாணவர்களுக்காக இந்த கதையை சொல்லியிருப்பேன். 50, 20, 10, 2 பேர் 1 ஆளு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு இந்த கதையை நான் சொல்லியிருப்பேன். அதை விட 1000 மடங்கு ரொம்ப நல்லா ரெண்டு பேருமே சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்ப என்ன இப்ப திடீர்னு என்ன அந்த வாத்தராஜ கதையை சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொன்னீங்கன்னா என்னால இப்போதைக்கு சொல்ல முடியுமான்னு தெரியல. அவங்க வந்து ஒரு கதையை அவ்வளவு உள்வாங்கி அதுல இருக்கிற பேர் வரைக்கும் எல்லாத்தையுமே ரொம்ப சரியா வச்சிருக்காங்க. அது அப்படியே உள்வாங்கியிருக்காங்க அந்த விஷயத்த. அவ ரியா வந்து அந்த கேரக்டராவே மாறுற மாதிரி விஷயங்கள் நிறைய சொல்லியிருக்கா. பெரிய இதுதான் அவங்க அம்மா வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா அவங்களுக்கு இருக்காங்க. ஏன்னா அது குழந்தைகளுக்கு வந்து அவங்க கதைகள் படிக்கும் போது சொல்லும் போது அவங்களுக்கான ஒரு கிரியேட்டிவிட்டி வந்து பயங்கரமா வளரும். அது அதை வந்து அவங்க ராதா மேடம் வந்து சரியா புரிஞ்சுக்கிட்டு ரியாவுக்கான பெரிய ஒரு ஊக்கசக்தியா அவங்க வந்து இருக்காங்க. அவங்களும் சேர்ந்து இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கதை சொல்லியா மாறிட்டு இருக்கிறது வந்து இந்த இது வந்து ஃபுல் அச்சீவ்மெண்ட் ஆன மாதிரி நல்லா தெளிவா நல்லா சூப்பரா சொல்லிட்டாங்க. ரியா வந்து வழக்கமா சின்ன சின்ன கதைகள் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, அதோட அடுத்த ஸ்டெப்பா நான் இதை பாக்குறேன். இது ஒரு பெரிய ஒரு இது. சில நம்ம குரூப்ல இருக்க சில குழந்தைகள் கூட கொஞ்சம் தூக்கம் வந்துருச்சு, கொஞ்சம் போர் அடிச்சிருக்கும். ஆனா நீங்க கதை சொல்லி ரியாவா நீங்க அவளோட வளர்ச்சியை பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு 5 நிமிஷம் 7 நிமிஷம் கதைகள்லாம் சொல்லிட்டு இருந்ததெல்லாம் தாண்டி கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆயிருக்கு. இந்த அந்த கதை கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷத்துல இருந்து 50 நிமிஷம் வரைக்கும் இந்த கதை போயிருக்கு. அவ்வளவு பெரிய கதையை சொல்ற அளவுக்கு அடுத்து ஜம்ப் தாண்டி இருக்கா. அதாவது ஒரு இடத்துல இருந்து 2 இடம் தள்ளி பெரிய ஜம்ப் பண்ணியிருக்கா. இது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை, ரொம்ப அசாத்தியமான விஷயம் அது. அதனா அவ்வளவு பெரிய கதை நினைவுக்கு வச்சுக்கணும், அதுல ஒரு கேரக்டர்ஸ் நினைவுக்கு வச்சுக்கணும். அந்த கதை வந்து உங்களுக்கு எனக்கு நான் கேட்டுட்டே இருக்கேன். நான் ஒரு புது கதை கேட்கறது போலதான் இந்த கதையை நான் கேட்டேன். கேட்கறவங்களுக்கு போர் அடிக்காம அந்த நேரேஷன் சொல்லணும். இது எல்லாமே ஒரு பெரிய சவாலான விஷயம். எழுதுறதை விடவும் இந்த கதையா இப்படி சொல்றதுங்கிறது வந்து பெரிய சவாலான விஷயம். ஏன்னா எழுதும் போது எதுக்கு ஆடியன்ஸ் இருக்க போறது இல்லை, இது எங்கேயோ ஒரு இடத்துல தான் படிக்க போறாங்க. ஆனா கண்ணுக்கு எதிரே இப்ப தெரிஞ்சிடும் இவங்க என்ன நினைக்கிறாங்க என்ன பண்றாங்க. அப்படி இருக்கும்போது ரொம்ப சவாலான விஷயம். ரியா அதை வந்து ரொம்ப சாதாரணமா அதை ஹேண்டில் பண்ணா அவளுக்கு பயங்கரமான ஒரு இது. அவளை கண்ட்ரோல் பண்ணா நல்ல ஒரு இது. இந்த தளத்துல ஸ்டோரி டெல்லிங்கிற தளத்துல அவளுக்கு ஒரு பெரிய ஃபியூச்சர் இருக்கதான் நான் ஃபீல் பண்றேன். அவ டிராவல் பண்ணா
அவங்க அம்மா அந்த அந்த இலக்குல வந்து நோக்கி பயணிக்க வைப்பாங்கன்னு நான் நம்புறேன். குமேசன் சொன்னது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நான் அதை நான் தொடர்ச்சியா வலியுறுத்திட்டே தான் இருக்கேன் தொடக்கத்துல இருந்து. ஒரு கட்டம் வரைக்கும் நீங்க அடுத்த கதைகளை சொல்லுங்க, நீங்க கடைசி வரைக்கும் அடுத்த கதைகளை சொல்லுங்க, ஆனா நீங்க எழுத ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுக்கான முயற்சிகள்லயும் ரியா இருக்காங்கிறது தான் நமக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். இப்ப ரமணி மாதிரி அபிநயா மாதிரி அடுத்த ஒரு எழுத்தாளரா சுட்டி எழுத்தாளரா வந்து ரியா வந்து சீக்கிரம் வருவாங்க. அதுக்கான எல்லா ஒரு முஸ்தீப்புகளும் இப்பவே தெரியுது. ரொம்ப என்னுடைய கதையை எடுத்து இவ்வளவு தூரம் டீட்டெயிலா சொன்னதுக்கு வந்து நான் ரொம்ப பர்சனலா ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஒரு லென்த் கதையை எடுத்து அவங்க ரெண்டு பேருமே ஒரு இவ்வளவு தூரம் பண்ணது வந்து பெரிய விஷயம். அது அதுக்கு வந்து தனிப்பட்ட முறையிலும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ச்சியா செய்யுங்க, அது மட்டுமே தான் உங்களுக்கான ஒரு பெரிய ஒரு பலமா மாறும். இது இப்ப நீங்க செஞ்சிட்டு இருக்க விஷயம் வந்து உங்களுடைய ரியாவுக்கும் ராதா மேடத்துக்குமான தனிப்பட்ட விஷயம் இல்லாது ஒரு சிறுவிளைக்கும் சம்பந்தமான ஒரு செயல்பாட்டுக்கு இது மிக முக்கியமான ஒரு முன்னெடுப்பா இருக்கு. இப்ப 50 குழந்தைகளுக்கு இப்ப வாத்துராஜான ஒரு புத்தகத்தை நீங்க சொல்லு தெரியப்படுத்தி 50 பேரும் 50 ஊர்கள்ல இருக்கிற குழந்தைங்க அது இது இதை போன்ற ஒரு அறிமுகங்கள் தான் அவங்க நாளைக்கு ஏதோ ஒரு புத்தகத்தை தேடி போறதுக்கான ஒரு உந்துதல் அவங்களுக்கு கொடுக்கும். 50 பேர்ல ஒரு 10 பேர் நாளைக்கு எங்கேயாவது ஓடி போய் புத்தகங்களை வாசிச்சு தொடர்ச்சி அவங்க வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களுடைய எண்ணங்களும் கிரியேட்டிவிட்டியும் ரொம்பவும் ஜாஸ்தி ஆயிடும். அதுக்கான ஒரு தொடக்க புள்ளியா இது மாதிரியான கதை சொல்லல்கள் அமையும். அதை வந்து ரொம்ப நேர்த்தியா சொன்ன ரியாவுக்கும் ராதா மேடத்துக்கும் என்னுடைய நன்றி. ஏற்பாடு செய்த தோழர்களுக்கும் என்னுடைய நன்றி. ஓகே, ரொம்ப நன்றி சார். உண்மையிலே உங்களுடைய பாராட்டுகள் வந்து ரியாவுக்கும் ராதாமாக்கும் மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுத்துருக்கும். கூடிய சீக்கிரம் ரியா வந்து கதை எழுத போறாங்க. அந்த புத்தகத்தையும் நாம புத்தக நண்பன்ல அறிமுகப்படுத்தி கதை சொல்ல வைக்க போறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஒரு நல்ல நிகழ்வா அன்னைக்கு இருந்தது. உண்மையாகவே இன்றைய நிகழ்வுல ரொம்ப அருமையா கதை சொல்லியிருந்தாங்க. கேட்க நல்லா இருந்தது. அந்த வகையில் என்னன்னா, நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம இவர்கள்ட்டிருந்து நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம். எப்படி கதை சொல்றது, எப்படி முக பாவனைகள்லாம் வச்சுக்கிறது, எவ்வளவு ஜாலியா கதை சொல்ல முடியும் அப்படி எந்த ஒரு பிரச்சனை இல்லாம அப்படிங்கறதெல்லாம் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அந்த வகையில உங்க ரெண்டு பேருக்குமே மிகப்பெரிய நன்றியை புத்தக நண்பர் சார்பா தெரிவிச்சுக்கிறோம். நன்றி ரியா, நன்றி ராதாமா. ஓகே, என்னன்னா